ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அதனை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலம் காணொலி காட்சியின் வாயிலாக மத்திய அரசு திட்டங்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தகுதியான பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் உடனடியாக வழங்கப்பட்டு வருவதோடு பல்வேறு துறைகளின் சார்பில் முகாம்களும் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் ஷேன்பாக்கம் என்ற பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மத்திய அரசின் திட்டங்களை தெரிந்து கொண்டனர். முகாமில் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் 30 பேருக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உடனடியாக 4 பேருக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டதாகவும் எரிவாயு இணைப்பு முகவர் திரு ராஜேந்திரன் கூறினார். முகாமில் கிட்டத்தட்ட 30க்கும் மேலான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அந்த விண்ணப்பங்கள் முறைப்படி பரிசீலனை செய்யப்பட்டு எரிவாயு இணைப்பு வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிலையிலேயே ஒரு 4 பயனாளிகளுக்கு இப்போது கேஸை இணைப்பை வந்து வழங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகள் தெரிவிக்கையில், ஃப்ரீ சிலிண்டர் அப்ளை பண்ணிருக்கேன், கோடிக்கா எல்லாமே அப்ளை பண்ணிருக்கேன். அது நான் வெளியே போய் பண்ணியிருந்தா 2000-3000 செலவாயிருக்கும். இங்க பாருங்க, ஜீரோ பேலன்ஸ், எதுவுமே வாங்கல காசு. மோடி திட்டத்துல திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசுக்கு நன்றி. உஜ்வாலா திட்டத்துல மோடி அரசின் கீழ் வந்து இலவசமா எரிவாயு கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன், எனக்கு இலவசமா ஷேன்பாகத்துல சிலிண்டர் வந்து கிடைச்சது. இதுக்காக மோடி அரசுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். நான் ஆதார் கார்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, ரினியூல் பண்றதுக்காக வந்திருக்கோம். மத்திய அரசு முகாம் போட்டதுனால அதுல நாங்க வந்து புதுப்பிச்சுக்கிட்டோம். போட்ட மத்திய அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சு. புதிய செய்திகளுக்காக ஷேன்பாக்கத்தில் இருந்து மோகன்.